ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இப்போது நீ எதை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கியோ, எந்த பிரச்சனையும் உனக்கு முடிவே வராமல் தவிப்பாய் தவிப்புக்கு உள்ளாக்குதோ, அதுக்கு ஒரு நல்ல முடிவையும் தீர்ப்பையும் கொடுக்க போறேன். ஓ சாயப்பா, நான் உனக்கு துணையா இருந்து எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக செய்து கொடுப்பேன் என்பதை புரிந்துகொள். இனி எதற்காகவும் கவலைப்பட அவசியமில்லை என் செல்லமே. யாரு என்ன வேணா சொல்லிட்டு போகட்டும், மற்றவங்க வாயை மூடி முயற்சிப்பதை காட்டிலும் உன் காதுகளை மூடிக்கொள்வது சுலபமல்லவா? அதுதான் உன் வாழ்க்கைக்கும் சிறந்ததாக உகந்ததாக இருக்கும். ஓ வாழ்க்கையில் நீ முன்னேறணும் சாதிக்கணும்னு நினைச்சினா யாருடைய வார்த்தைகளுக்கும் காது கொடுத்து கேட்க வேண்டாம். உனக்கு வேண்டிய உனக்கு முக்கியமான விஷயங்களில் நீ அதிகமாக கவனத்தை செலுத்தினால் வேண்டாததும் தேவையில்லாததும் தானாகவே உன்னை விட்டு விலகிவிடும் என் செல்லமே. நான் சொல்வதை நன்றாக சிந்தித்து பார், அதற்கு பிறகு செயல்படுத்து. உன்னுடைய எல்லா கஷ்டமும் பிரச்சனைகளும் வந்தவழியே திரும்பி போயிடும். கொடுத்து வாழக்கூடிய எண்ணம் உன் இதயத்திற்குள் இருப்பதால் தான் உனக்கானதை நான் கொடுத்து உதவ வந்துள்ளேன். மற்றவங்களுக்கு நல்லது நினைக்கிறேனே, உதவி செய்யணும்னு யோசிக்கிறேனே, உனக்கும் உன் மனசாட்சிக்கும் உண்மையாக இருப்பதால் தான் உனக்கானதை செய்ய ஓடோடி வந்துள்ளேன் என் செல்லமே. பிரச்சனைகளை மட்டுமல்ல, அந்த பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய நபர்களையும் உனக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடிய அந்த நபர்களையும் கூட தூரமாகவே வச்சுக்கோ. நிம்மதி எப்போதும் உனக்கு நிலையாய உன் அருகில் இருக்கும்படி நான் செய்கிறேன். எந்த மனிதரையும் நீ வெறுக்க வேண்டிய அவசியம் இல்லை செல்லமே. உனக்கு பிடிச்சா அவர்களோடு நெருங்கி பழகு, பிடிக்கலைனா அமைதியாக அவர்களை விட்டு விலகி மௌனமாகவே இருந்துவிடு. ஏன்னா நீ யாரையாவது வெறுக்க ஆரம்பிச்சினா அதற்கு முதலில் பலியாவது உனது நிம்மதியும் சந்தோஷமுமாகத்தான் இருக்கும். மனிதர்களை வெறுப்பதை விட்டுவிட்டு விலகி நிற்க கத்துக்கோ. இந்த உலகத்தில் மனிதன் எதையதையோ தேடி அலைஞ்சாலும் கூட, எதை சம்பாதிச்சாலும் சரி சம்பாதிக்க விட்டாலும் சரி, அவனுக்கு கடைசியில் தேவைப்படுறது மன அமைதி மட்டும்தான். மன அமைதி மட்டும் உனக்கு கிடைச்சிருச்சுன்னா மற்ற எல்லா விஷயங்களும் தானாகவே உன்னிடம் வந்து சேர்ந்து விடுமேன் தங்கமே. உன்னுடைய எண்ணத்தில் நீ கவனமாக இருந்தினா நீ பேசக்கூடிய சொல்லும் உனது செயலும் கூட சரியாகத்தான் இருக்கும். எண்ணத்தின் வெளிப்பாடுதானே சொல்லும் செயலும். எண்ணம் எப்பொழுதுமே உன்னுடைய மனசில் உன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும்படி நீ பார்த்துக்கிட்டினா நீ எண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சிறப்பானதாக இருக்கும். நீ மற்றவங்களுக்கு கை கொடுத்து உதவி செய்யணும்னு கூட அவசியமில்லை. ஆனால் யாருக்கும் உதவி செய்வேன்னு நம்பிக்கை வார்த்தைகளை கொடுத்து விட்டு ஏமாற்றி விடாதே என் செல்லமே. கை கொடுப்பது போல கொடுத்து கீழே தள்ளிவிடவும் வேண்டாம். ஏன்னா எல்லாத்தையும் உன் சாயப்பா நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீ என்ன செஞ்சாலும் அது பல மடங்காக உனக்கு திரும்ப கிடைக்கும். அதற்காகத்தானே நல்லது செய்ய சொல்கிறேன். இப்போது வேணும்னா நீ பல பிரச்சனைகளை மாட்டி தவிச்சிக்கிட்டு இருக்கலாம், கஷ்டங்களும் உனக்குள்ளே இருக்கலாம். ஆனால் இது எல்லாவற்றையும் முடிவுக்கு கொண்டு வந்து உனக்கான நல்லது செய்வேங்கிற நல்ல செய்தியை சொல்லதானே வெகு நேரமாக காத்திருக்கேன். கூடிய விரைவிலேயே மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உன் வாழ்க்கையில் வந்து சேரும். ஒரு கெட்ட விஷயம் உனக்கு நடந்துருச்சுங்கிறதுக்காக அதற்கு எதிர்வினையாக நீயும் ஒரு கெட்டதை யாருக்கும் செய்ய வேண்டாம். அதுக்கு பதிலாக கெட்டது செஞ்சவங்களுக்கும் ஒரு முறை நன்மை செய்துதான் பாரேன். அது அவர்களுடைய மனசில் இருக்க கெட்டதை அழிச்சிரும். அவர்கள் தானாகவே உன்னை புரிஞ்சுக்கிட்டு உன்னுடைய உண்மையான நல்ல அன்பான குணத்தை புரிஞ்சுக்கிட்டு அவர்களே திருந்தி வந்து உனக்கு நல்லது செய்வார்கள். நான் கடவுளை நேரில் பார்த்ததில்லைன்னு மட்டும் சொல்லாத, உனக்கு கஷ்டத்தில் உதவக்கூடிய கருணை உள்ளம் கொண்ட எல்லா மனிதர்கள் ரூபத்திலும் உன் சாயப்பா நான் தானே வந்துகிட்டு இருக்கேன். உனக்கு ஒரு உண்மை தெரியுமா? இந்த உலகத்தில் பல பேர் உன் கூட பேசுறதுக்கும் உன்னை வந்து பார்க்கறதுக்கும் நேரம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவர்களுடைய மனசில் நீ இல்லைங்கிறது தான் உண்மை. அவர்கள் மனதில் நீ எந்த அளவுக்கு இருக்கிறாய் என்பதை பொறுத்து தானே அவர்கள் உனக்கான நேரத்தை ஒதுக்குவார்கள். ஆனால் அதுக்கெல்லாம் நீ கவலைப்படாத என் செல்லமே. யார் உனக்கு மனதில் இடம் கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டியும் சரி, ஓ சாயப்பா என்னுடைய மனசில் நீ தான் நிறைஞ்சிருக்க. உன்னுடைய நல்ல குணமும் பக்தியும் நம்பிக்கையும் பொறுமையும் எல்லாமே எனக்கு பிடிக்கும். ஒரு சில கெட்ட குணங்கள் இருந்தாலும் அதை நான் சீக்கிரம் சரி செஞ்சிடுவேன். ஓம் சாய்ராம்.